வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்னைக்கு என்னோட கிச்சனில் சூப்பரான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரே மழையாக இருக்குது. இந்த மழைக்காலத்தில் குளிர்க்கு எதமாக சாப்பிட்ற மாதிரி சூடாக காரசாரமாக கிறிஸ்பாக ஆனியன் ரிங்ஸ் தாங்க நான் எனக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதை தோலெல்லாம் எடுத்துகிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண வெங்காயம் வந்து லேயர்ஸாக இருக்கும். அதில் தனித்தனியாக அந்த லேயர்ஸ் எல்லாம் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வர்றதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணும்போது சில வெங்காயத்தில் இடையில சின்ன சின்ன பீசஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை வந்து கிரேவி ஏதாவது செய்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ரவுண்டாக இருக்கிறத மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயத்தோட மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா வலுவழுப்பாக இருக்கும். இதில் மசாலா எதுவுமே ஒட்டாது. அதனால் இப்போ என்ன செய்யலான்னா, இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மைதா வந்து அந்த வெங்காயத்து மேலே நல்லா கோட் ஆகிறதுனால அடுத்து நம்ம மசாலாவில் டிப் பண்ணும்போது அது நல்லா ஒட்டிக்கும். இந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாதுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுனால அந்த வெங்காயத்துக்கு மேலே மைதா வந்து நல்லா கோட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு பவுலில் ஒரு கப் மைதா, கால் கப் கார்ன்ஃப்ளார், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், பிளாக் பெப்பர் பவுடர், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்கணும். அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஆரிகானோ, அப்படி இல்லைன்னா மிக்சட் ஹெர்ப்ஸ் இருந்ததுன்னு அதை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். அப்புறம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பும் காரமும் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே கார்லிக் பவுடர் இருந்ததுன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா ரெண்டு பூண்டு பல்லும் தட்டி சேர்த்துக்கலாம். அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க. நான் இன்றைக்கி சேர்க்கலை. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஆனியன் ரிங் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10-லிருந்து ஒரு 15 நிமிஷம் தாங்க ஆகும். மழைக்காலத்தில் சூடாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க. பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சியில் தாங்க இருக்கணும். இப்போ ஆனியன் ரிங் செய்கிறதுக்கான பேட்டர் ரெடியாக இருக்குது, ஆனியன் ரெடியாக இருக்குது. பிரெட் க்ரம்ஸ் வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆனியனை வந்து இந்த பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி தான் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கு வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு அந்த டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பேட்டரில் நல்லா டிப் பண்ணதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லா ஆனியன் ரிங்ஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தனித்தனியாக ஒரு ஸ்பூனும் ஃபோர்க்கும் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல மெஸ்ஸி ஆகாமல் நீட்டாக செஞ்சு எடுக்கலாம். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரியும் நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். செய்கிறதுக்கான நேரமும் ரொம்ப குறைவு தான். வீட்டில் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம இதை செஞ்சிடலாம். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெஸ்ட்டு டீ டைம் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாங்க. நல்ல கிறிஸ்பியாக காரசாரமாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஆனியன் ரிங்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. மிதமான சூடுலேயே இந்த ஆனியன் ரிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஏன்னா அதில் பிரெட் க்ரம்ஸ் கோட்டாக இருக்கிறதுனால அது சீக்கிரமே கலர் சேஞ்ச் ஆகி நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் வந்துடும். அதனால் மீடியம் ஹீட்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டாவது, இதில் குக் ஆகிற அளவுக்கு உள்ள எதுவுமே இல்லை. வெறுமனே ஆனியன் மட்டும்தான் இருக்குது. அந்த ஆனியன் கூட நம்மளுக்கு அது க்ரன்ச்சியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியிலையும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும், உள்ளேயும் அந்த ஆனியன் வந்து க்ரன்ச்சியாக இருந்ததுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. இப்போ இது மாதிரி எல்லா ஆனியன் ரிங்ஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது மாதிரி எல்லா ஆனியன் ரிங்ஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த ஆனியன் ரிங்ஸ் சும்மா சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்குங்க. விருப்பப்பட்டால் க்ரீன் சட்னியோ கெச்சப்போ கூட வச்சு சாப்பிடுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மழைக்காலத்தில் சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஆனியன் ரிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.